பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். நிவர் புயல் அதிதீவிர புயலாக மாறி இன்று இரவு முதல் நாளை அதிகாலைக்குள் புதுச்சேரி அருகே கரையை கடக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இன்று தண்ணீர் திறப்பு. வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் கரையோரப் பகுதி மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. செம்பரம்பாக்கம் ஏரியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆய்வு. 13 மாவட்டங்களுக்கு நாளை விடுமுறை. இந்தியாவில் ஜனநாயக அமைப்புகள் வலுவாக செயல்படுகின்றன. நாடாளுமன்ற சட்டப்பேரவைத் தலைவர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பேச்சு. ஐசிசி புதிய தலைவராக நியூசிலாந்தின் கிரேக் பார்க்லே தேர்வு. கிரிக்கெட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு பாடுபடப் போவதாக பேட்டி. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள நிவர் புயல் தமிழகம் புதுவை கடற்பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதுகுறித்து வானிலை மைய அதிகாரிகள் தரும் அண்மை தகவல் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், மீட்பு மற்றும் நிவாரண ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை இப்போது பார்க்கலாம். நிவர் புயல் அதிதீவிர புயலாக மாறி இன்று இரவு முதல் நாளை அதிகாலைக்குள் புதுச்சேரி அருகே கரையை கடக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய துணைத் தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த புயலின் வேகம் மணிக்கு 7 கிலோமீட்டரிலிருந்து 11 கிலோமீட்டராக அதிகரித்து வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த புயல் தற்போது கடலூரிலிருந்து 240 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த புயலின் தாக்கம் இன்று இரவு முதல் அதிகரிக்கக்கூடும் என்றும், இதன் காரணமாக சென்னையில் கனமழை தொடர்வதுடன் காற்றின் வேகமும் படிப்படியாக அதிகரிக்கும் என்று கூறியுள்ளார். தீவிர புயல் நிவர் தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவிலும், கடலூருக்கு தென்கிழக்கே சுமார் 240 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 11 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளது. தற்பொழுது இதில் காற்றின் வேகம் 105 முதல் 115 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கிறது. இது இன்று மதியம் அதிதீவிர புயலாக வலுப்பெறக்கூடும். வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று இரவு புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடும். ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். பலத்த காற்றை பொறுத்தவரையில் முன்பு கூறியபடி புயல் கரையை கடக்கின்ற சமயங்களில் நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மணிக்கு 130 முதல் 140 கிலோமீட்டர் வேகத்திலும், சமயங்களில் 155 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேலும் திருவாரூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். கடல் நிலையை பொறுத்தவரையில் கடல் இன்று இரவு வரை தொடர்ந்து கொந்தளிப்பாக காணப்படும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் ஒன்றான செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரித்தால் வெளியேற்றப்படும் நீரின் அளவும் அதிகரிக்கப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே ஏரியின் வாய்க்கால்கள் செல்லக்கூடிய காவலூர், திருமுடிவாக்கம், திருநீர்மலை, குன்றத்தூர், வழிநிலைமேடு பகுதிகளில் தாழ்வான இடங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் அறிவுறுத்தியுள்ளார். இதேபோன்று சென்னை மாநகரில் அடையாற்றின் கரையோரப் பகுதிகளான கானூநகர், சூளைப்பள்ளம், திடீர்நகர், அம்மன் நகர், பர்மா காலனி, ஜாஃபர்கான்பேட்டை, கோட்டூர்புரம், சித்ரா நகர் உள்ளிட்ட இடங்களில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் அருகில் உள்ள மாநகராட்சி நிவாரண மையங்களுக்கு செல்லுமாறு மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
நிவர் புயல் எதிரொலியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 14 சென்டிமீட்டர் அளவிற்கும் மீனம்பாக்கத்தில் 12 சென்டிமீட்டர் அளவிற்கும் மழை பெய்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மாநகரில் நேற்று காலையிலிருந்து விட்டுவிட்டு பெய்து வரும் மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. விடாது பெய்யும் மழையால் சென்னை மெரினா கடற்கரை குளம்போல் காட்சியளிக்கிறது. நிவர் புயலால் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் பாதிப்பு ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதா? இந்த மூன்று மாவட்டங்களையொட்டிய தருமபுரி மாவட்டத்தின் கோட்டப்பட்டி, தீர்த்தமலை, சிட்லிங் போன்ற மலை கிராமங்கள் மற்றும் அரூரை சுற்றியுள்ள கீரைப்பட்டி, குளகம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களிலும் மக்கள் யாரும் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என தண்டோரா மூலம் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் கால்நடைகளையும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் புயல் பாதிப்பு ஏற்பட்டால் மீட்புப் பணிகளுக்கு உதவ தயார் நிலையில் இருப்பதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்காக மீட்புப் பணி வீரர்கள் அடங்கிய 12 குழுக்களும் அவசர சீரமைப்பு பணிகளுக்காக 2 தொழில்நுட்ப குழுக்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக ராணுவம் கூறியுள்ளது. இதேபோன்று கடற்படையும் INS ஜோதி கப்பல் மீட்புப் பணிகளுக்காக தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளது. புயல் காற்று காரணமாக சென்னை விமான நிலையத்தில் 26 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னையிலிருந்து திருச்சி, தூத்துக்குடி, பெங்களூரு, மங்களூரு, ஹூப்ளி, கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் விஜயவாடா செல்லக்கூடிய 12 விமானங்களும், இதேபோன்று பல்வேறு இடங்களிலிருந்து சென்னை வரக்கூடிய 12 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர பாதுகாப்பு காரணங்களுக்காக ATR எனப்படும் 2 சிறிய ரக விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. புயலின் போது சாலைகளில் அசம்பாவிதங்களை தவிர்க்க சென்னை மாநகரில் ஆபத்தான நிலையில் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகள் மற்றும் பதாகைகளை உடனடியாக அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இந்த பதாகைகள் மற்றும் விளம்பர பலகைகளை அவற்றின் உரிமையாளர்களை அகற்ற முன்வர வேண்டும் எனவும் மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் கேட்டுக்கொண்டுள்ளார். காரைக்காலிலிருந்து கோடியக்கரை பகுதிக்கு மீன்பிடிக்கச் சென்ற 2 விசைப்படகுகளைச் சேர்ந்த மீனவர்கள் கடல் சீற்றம் காரணமாக தங்களது ஊருக்கு திரும்ப முடியாத நிலையில் நேற்று தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் கடற்கரைக்கு திரும்பினர். இந்நிலையில் மேலும் 5 விசைப்படகுகளில் இருந்த 30-க்கும் மேற்பட்ட காரைக்கால் மீனவர்கள் இன்று மல்லிப்பட்டினத்தில் கரை ஒதுங்கியுள்ளனர். இவர்கள் பிடித்து வந்த மீன்கள் லாரிகளில் ஏற்றப்பட்டு விற்பனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. கரை ஒதுங்கிய காரைக்கால் மீனவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நிவர் புயலின் தாக்கம் மற்றும் கனமழை காரணமாக புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளுக்கு மேலும் 3 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 28 தேதி வரை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக புதுச்சேரி கல்வித்துறை இணை இயக்குநர் அறிவித்துள்ளார். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று செம்பரம்பாக்கத்திற்கு சென்று ஏரியை நேரில் ஆய்வு செய்தார். அப்போது ஏரிக்கரைகள் வலுவாக உள்ளனவா என்பதை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்த முதலமைச்சர் கசிவு ஏதேனும் ஏற்பட்டால் அதனை அடைப்பதற்கான ஏற்பாடுகளை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அறிவுறுத்தினார். மேலும் ஏரியிலிருந்து தண்ணீர் செல்லும் பாதையில் உள்ள கால்வாய்களின் நிலவரம் மற்றும் கரையோர பகுதிகளில் உள்ள மக்களுக்கான நிவாரண ஏற்பாடுகள் குறித்தும் அவர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரிடம் கேட்டறிந்தார். இதனிடையே கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய 13 மாவட்டங்களில் நாளையும் பொது விடுமுறை அளித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த விடுமுறை அளிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். நிவர் புயல் நிலவரம் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் RB உதயகுமார் சென்னையில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து அனைத்து மாவட்டங்களிலும் நிவாரண முகாம்களுக்கு மக்களை அழைத்து வந்து பாதுகாப்பாக தங்க வைக்கின்ற அந்த நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறோம். தயார் நிலையில் இருக்கிற 4733 முகாம்களிலே ஏறத்தாழ 13 லட்சம் மக்களை தங்க வைக்கக்கூடிய வகையில் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது 987 முகாம்களிலே 24,166 பேர்கள் தங்க வைக்கப்பட்டு அவர்கள் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். இதிலே 9,948 ஆண்களும், 10,270 பெண்களும், 3,948 குழந்தைகளும் சேர்த்து 24,166 பேர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வீடுகளிலே தங்கியிருப்பவர்கள் தாங்கள் தங்கியிருக்கின்ற இடம் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். பழைய கட்டிடங்களில் இருப்பவர்கள், குடிசை வீடுகளில் இருப்பவர்கள், ஓட்டு வீடுகளில் இருப்பவர்கள், தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள், நீர்வரத்து செல்கின்ற பகுதியில் இருப்பவர்கள் உடனடியாக நிவாரண முகாம்களுக்கு வர வேண்டும் என்று வேண்டுகோளை முதலமைச்சர் அவர்கள் வைத்த வேண்டுகோளை பேரிடர் மேலாண்மைத்துறையின் வாயிலாக
நாங்கள் தொடர்ந்து அதை வலியுறுத்துகின்றோம். அதே போன்று இந்த புயல் கரையை கடக்கின்ற போது யாரும் வெளியே வர வேண்டாம் என்கின்ற வேண்டுகோளை மாண் முதலமைச்சர்கள் வைத்திருக்கிறார்கள். மாண் முதலமைச்சர்கள் வைத்த வேண்டுகோளை ஏற்று நாங்கள் பல்வேறு பகுதிகளை நேரில் செய்து ஆய்வு செய்த போது மக்கள் தற்போது முழு ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த 12 மணி நேரம் 24 மணி நேரமும் ஏனென்றால் 12 மணி நேரத்திலே அதிதீவிர புயலாக அது உருவாகி 145 கிலோமீட்டர் வேகத்திலே அது காற்று வீசக்கூடும் என்கின்ற எச்சரிக்கையை நாம் கவனத்தோடு நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறோம். நிவர் புயல் கரையை கடக்க உள்ளதாக கூறப்படும் புதுச்சேரி நிலவரம் குறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் சுரேஷ் தரும் தகவலை இப்போது கேட்கலாம். சுரேஷ், புதுச்சேரியில் புயல் நிலவரம் எப்படி உள்ளது? புதுச்சேரி துறைமுகத்தில் எந்த எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது? வணக்கம் சார். புதுச்சேரியை பொறுத்தவரையில் புதுச்சேரியிலிருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தொலைவில் நிவர் புயல் நெருங்கியுள்ளது என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் தற்போது புதுச்சேரி மாநிலம் முழுவதுமாக விட்டுவிட்டு மழை பெய்தாலும் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த புயலின் வேகம் சற்று தெரியும் அளவில் தற்போது காற்றின் வேகமும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்நிலையில் புயல் புதுச்சேரியை கடக்கும் என்பது ஏறக்குறைய உறுதியாகியுள்ளது. இதனால் மக்களுக்கு இதை தெரியப்படுத்தும் வகையில் இதற்காக 10ஆம் எண் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி துறைமுகத்தில் 10ஆம் எண் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது என்பதை மாநிலம் முழுவதும் பல்வேறு ஊடகங்கள் வழியாகவும் உள்ளூர் எஃப்எம் மூலியமாகவும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது மக்களுக்கு. மேலும் இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு விதங்களில் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக 80 இடங்களில் முகாம்கள் அமைத்து அங்கு மக்களை தங்க வைப்பதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அங்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உணவுகள் வழங்குவதற்கு அனைத்து பொருட்களும் சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன. மேலும் புதுச்சேரி முதலமைச்சர் இன்று கனகசித்திக்குளம், காலாப்பட்டு உள்ளிட்ட மீனவ கிராமங்களை நேரில் சென்று பார்வையிட்டார். அங்குள்ள மீனவர்களிடம் அவர் கேட்டறிந்தார். தற்பொழுது மீனவர்கள் அனைவரும் படகுகளுடன் கரை திரும்பி உள்ளதாகவும் அவர்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டு உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து கட்டுப்பாட்டு அறைக்கு முதலமைச்சர் சென்று அங்கு தற்பொழுது மாநிலத்தினுடைய அனைத்து பகுதிகளும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொண்டார். மேலும் இதற்காக 40 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை குழு தற்போது வந்துள்ளது. இந்த குழுக்கள் 4ஆக பிரிந்து கடற்கரை ஓரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் பிரித்து பிரித்து அங்கங்கு பாதுகாப்பு படையினை வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் பேரிடர் மேலாண்மையினால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக களத்தில் இறங்கி தங்கள் பணியை செய்வதற்காக தயார் நிலையில் உள்ளனர். இது தொடர்பாக முதலமைச்சர் மேலும் அறிவிக்கும் பொழுது புயலுக்கு பிறகு ஏற்படும் சேதங்களை உடனடியாக கணக்கிடுவதற்கும் அவர்களுக்கு நிவாரணம் செய்வதற்கும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன என்றும் அனைத்து அதிகாரிகளையும் மாநிலம் முழுவதும் அந்தந்த பகுதிகளில் தயார்படுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் புயலுக்கு பிறகு ஏற்படும் நிலைமையை உடனடியாக சீர் செய்வதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்றும் கல்வி நிறுவனங்களுக்கு மறு அறிவிப்பு வரும் திறக்க வேண்டாம் என்றும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் மின்சாரம் புயலின் வேகத்தை பொறுத்து அதாவது காற்று அதிகரிக்கும் போது மின்சாரத்தை நிறுத்த வேண்டும் என்றும் அதற்கு முன்னதாக நிறுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மின்சாரம் எப்பொழுது நிறுத்தப்படுமோ அதற்கு பிறகு புயலுக்கு பிறகு உடனடியாக மின்சாரத்தை கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். நன்றி சுரேஷ், உங்களுடைய தகவலுக்கு நன்றி. நிவர் புயல் இன்றிரவு மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்க உள்ள நிலையில் அதுகுறித்த தகவல்களை அவ்வப்போது தெரிவிக்க சென்னை பொதிகை தொலைக்காட்சியின் செய்தி பிரிவு மணிக்கு ஒருமுறை சிறப்பு செய்தி ஒளிபரப்புக்கு ஏற்பாடு செய்துள்ளது. வழக்கமான செய்தி அறிக்கைகள் தவிர பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 6 மணி, இரவு 8 மணி, 9 மணிக்கு சிறப்பு செய்திகள் ஒளிபரப்பாக உள்ளன. இந்த செய்தியில் புயலின் போது மாவட்டங்களின் பல்வேறு நிலவரங்கள் குறித்த தகவல்கள் இடம்பெற உள்ளன. புதுச்சேரியில் நிவர் புயல் பற்றிய கள நிலவரம் குறித்து புதுச்சேரி கடற்கரையிலிருந்து அகில இந்திய வானொலி செய்தியாளர் ஆர் சிதம்பரநாதன் தெரிவிக்கும் தகவல்களை இப்போது கேட்கலாம். தற்போது உருவாகியுள்ள நிவர் புயல் இன்று இரவு புதுச்சேரி அருகே கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக ஏராளமான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் புதுச்சேரியிலே செய்யப்பட்டுள்ளன. பொதுமக்கள் அதிகம் வரக்கூடிய கடற்கரை மூடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் இங்கு வர அனுமதிக்கப்படவில்லை. கடல் சீற்றமாக காணப்படுகிறது.
காவல்துறையினர் இங்கே காவலுக்கு இருக்கிறார்கள். இது தவிர நகரெங்கும் மின்சாரம் பாதிக்கக்கூடிய இடங்களில் மரங்கள் வெட்டப்பட்டு மின்சாரத்திற்கு தடையில்லாத ஒரு நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று முழு அடைப்பு அறிவிக்கப்பட்டுள்ள காரணத்தால் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியிலிருந்து சிதம்பரநாதன். உலகின் பல்வேறு பகுதிகளில் ஜனநாயக அமைப்புகளின் நிலை கேள்விக்குறியாகி உள்ளபோது இந்தியாவில் அவை வலுவாக செயல்பட்டு வருவதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நாடாளுமன்ற சட்டப்பேரவைத் தலைவர்களின் 80வது மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், நமது பண்டைக்கால நூல்களிலேயே ஜனநாயக நற்பண்புகள் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த உணர்வுகளுக்கு நமது அரசியல் கட்டமைப்பை உருவாக்கிய முன்னோடிகள் அரசியல் சாசனத்தில் உரிய வடிவம் கொடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆண்டுதோறும் நவம்பர் 26ஆம் தேதியை அரசியல் சாசன தினமாக கொண்டாட மத்திய அரசு மேற்கொண்ட முடிவு வரவேற்கத்தக்கது என்றும் அவர் அப்போது குறிப்பிட்டார். இந்த மாநாட்டில் பேசிய குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான வெங்கையா நாயுடு, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மேம்படுத்துவதில் அவைத் தலைவர்களுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக கூறினார். गहन मंथन के पश्चात जो रिपोर्ट बने उसे आप यदि मेरे पास भी भेजें तो मुझे बहुत प्रसन्नता होगी। मुझे विश्वास है कि इन दो दिनों में आप सभी के विचार मंथन से जो निष्कर्ष प्राप्त होंगे उनको अपनाने से हमारी लोकतांत्रिक व्यवस्था को और भी मजबूती मिलेगी। लोकतांत्रिक व्यवस्था अंततः लोक कल्याण, विशेष रूप से गरीबों, पिछड़ों और वंचितों के उत्थान और देश की प्रगति के परम ध्येय से संचालित होती है। मेरा विश्वास है कि शासन के तीनों अंग मिलकर इस ध्येय को प्राप्त करने की दिशा में कार्य करते रहेंगे। हमारे ஜனநாயகத்தின் ஒவ்வொரு அமைப்பும் நல்லிணக்கத்தோடும் மற்ற அமைப்பின் பணிகளில் குறுக்கிடாமல் செயல்படுவதும் அவசியம் என்று குறிப்பிட்ட அவர், பரஸ்பர மரியாதை பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஜனநாயக ஆலயத்தை வழிநடத்தி அவற்றின் புனிதத்தை காக்கும் பிரதிநிதிகளாக பேரவைத் தலைவர்கள் திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக பேசிய மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, இந்திய அரசியல் சாசனத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்த சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த பூமியான குஜராத்தில் இந்த மாநாடு நடைபெறுவது பொருத்தமானது என்றார். மக்களவை, மாநிலங்களவை துணைத் தலைவர்கள், நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, அனைத்து மாநில சட்டப்பேரவைத் தலைவர்களும் இந்த 2 நாள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். லக்னோ பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் பங்கேற்கிறார். இன்று மாலை நடைபெறும் இந்த விழாவில் பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு நினைவு நாணயத்தை பிரதமர் வெளியிடுகிறார். மேலும் இந்தியா போஸ்ட் வெளியிடும் சிறப்பு நினைவு அஞ்சல் தலை மற்றும் சிறப்பு தபால் அஞ்சல் உரையையும் அவர் வெளியிடுகிறார். 1920ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட லக்னோ பல்கலைக்கழகம் உலகின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக திகழும் நோக்குடன் செயல்பட்டு வருகிறது. தரமான கல்வி இந்திய கலாச்சாரத்தில் ஊன்று இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மற்றும் புதுமையான கண்டுபிடிப்புகளில் தொடர்ந்து இந்த பல்கலைக்கழகம் ஈடுபட்டு வருகிறது. மேலும் நாடு சமூகத்திற்கு சேவை செய்யும் வகையில் அறிவுசார் கட்டமைப்பை உருவாக்குவதில் லக்னோ பல்கலைக்கழகம் பெரும் பங்காற்றி வருகிறது. மூன்றாவது சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டு மாநாடு மற்றும் கண்காட்சியான ரீ இன்வெஸ்ட் 2020 நாளை மாலை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தால் நடத்தப்படும் இந்த மாநாடு நாளை முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. நீடித்த எரிசக்தி மாற்றத்துக்கான புதுமை அம்சங்கள் என்பது ரீ இன்வெஸ்ட் 2020 மாநாட்டின் கருப்பொருளாக உள்ளது. புதுப்பிக்கத்தக்க மற்றும் எதிர்காலத்துக்கான எரிசக்தி வாய்ப்புகள், உற்பத்தியாளர்கள், முதலீட்டாளர்கள் உள்ளிட்டவற்றை மையப்படுத்தி இந்த கண்காட்சி மற்றும் மாநாடு நடத்தப்படுகிறது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 75க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள், 1000க்கும் அதிகமான சர்வதேச தொழில்துறையினர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் மேம்பாடு மற்றும் பயன்பாட்டை உலக அளவில் அதிகரித்தல் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களை இந்திய எரிசக்தி துறையினருடன் இணைத்தல் ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. 2015 மற்றும் 2018 ஆகிய ஆண்டுகளில் நடத்தப்பட்ட முதல் 2 மாநாடுகளின் வெற்றியைத் தொடர்ந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான சர்வதேச தளத்தை வழங்குவதற்காக இந்த மாநாடு தொடர்ந்து நடத்தப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான அகமது பட்டேல் மறைவுக்கு
குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். 71 வயதான அகமது பட்டேலுக்கு கடந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதையடுத்து வீட்டிலேயே அவர் சிகிச்சை பெற்று வந்தார். பின்னர் உடல்நிலை மோசமடைந்ததையடுத்து கடந்த 15ஆம் தேதி முதல் தில்லி அருகே குருகிராமில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை 3:30 காலமானார். 1977 முதல் முதன்முறையாக குஜராத் மாநிலம் பரூச் தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட அவர் 3 முறை மக்களவை உறுப்பினராகவும் 1993 தற்போது வரை 5 முறை நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார். காங்கிரஸ் தலைவரின் அரசியல் ஆலோசகராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். அகமது பட்டேல் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், அகமது பட்டேல் அரசியல் உத்திகளை வகுக்கும் திறன் பெற்றவராகவும் மக்கள் ஆதரவு பெற்றவராகவும் திகழ்ந்தவர் என குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், மாநிலங்களவை உறுப்பினரான அகமது பட்டேல் மறைவுச் செய்தியை அறிந்து மிகுந்த துயரமடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அவர் ஒரு சிறந்த நாடாளுமன்றவாதியாகவும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைத்து கட்சி தலைவர்களுடனும் உறவு பாராட்டியவர் என்றும் கூறியுள்ளார். நீண்டகால பொது வாழ்க்கையில் சமுதாய நலனுக்காக பாடுபட்ட அகமது பட்டேலின் மறைவு வருத்தம் அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூறிய அறிவார்த்தல் பெற்ற அவர் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தவர் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், அகமது பட்டேல் மறைவு மூலம் ஈடு செய்ய முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரு செயல் வீரர் மற்றும் நண்பரை இழந்து தவிப்பதாக கூறியுள்ளார். இதேபோன்று அக்கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்களும் அகமது பட்டேல் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். அரசின் மொத்த ஒதுக்கீட்டில் 40% மருத்துவக் கல்லூரி, பல்கலைக்கழகங்கள், விமான நிலையங்கள், நீர்வழி போக்குவரத்து போன்ற சமூக நலத்திட்டங்களுக்கு ஒதுக்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மட்டுமின்றி சமூக நலத்திட்டங்களுக்கு தேவைப்படும் நிதி பற்றாக்குறையை தவிர்க்கும் நோக்கிலும் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டம் குறித்த காணொலி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வேளாண்மை மற்றும் அதனை சார்ந்த துறைகள் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 17% அளவிற்கு பங்களிப்பை வழங்கி வருவதாக கூறினார். இதேபோன்று உற்பத்தித்துறை 23% பங்களிப்பையும் சேவைத்துறை 54% பங்களிப்பையும் வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேளாண்மைத்துறையின் பங்களிப்பை 30% அதிகரித்தால் கிராமப்புற தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊரிலிருந்து வேலை தேடி வெளி மாநிலங்களுக்கு செல்வதை தவிர்க்க முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பஞ்சாப் மாநிலத்தின் கபூர்தலா மாவட்டத்தில் உள்ள பக்ராவில் மிகப்பெரிய உணவுப் பூங்காவை மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் மற்றும் வேளாண் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் காணொலி காட்சி மூலம் நேற்று திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், இந்தியாவின் வேளாண் துறை வளர்ச்சியில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார். மத்திய அரசு உணவு பதப்படுத்துதல் துறையின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார். தமிழ்நாடு மின்னணு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட தகவல் தொடர்பு கட்டமைப்புக்கான வழித்தட உரிமை அனுமதி அளிப்பதற்கான வலைதளத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வலைதளத்தை அவர் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் தொலைபேசி கோபுரங்கள் அமைப்பதை நெறிப்படுத்தும் வகையில் மத்திய அரசு வெளியிட்ட இந்திய தொலைத்தொடர்பு உரிமை வழித்தட விதிகளின்படி தமிழகத்தில் தொலைபேசி கோபுரங்களை அமைப்பதற்கான அனுமதியை விரைவாக அளித்திடும் வகையில் இந்த வலைதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இது தவிர சமூக பாதுகாப்புத்துறை சார்பில் 6 அரசினர் கூர்நோக்கு இல்லங்கள் மற்றும் 1 அரசினர் பாதுகாப்பு மையத்தில் தங்கியுள்ள சிறார்களின் வழக்கு விசாரணைகளை மேற்கொள்ள ஏதுவாக கூர்நோக்கு இல்லங்களை இளைஞர் நீதி குழுமங்களுடன் இணைக்கும் விதமாக 23 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள காணொலி காட்சி வசதிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரியில் விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்வதற்கான படகு போக்குவரத்து 7 மாதங்களுக்கு பிறகு இன்று மீண்டும் தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர் எம் அரவிந்த் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி தளவாய் சுந்தரம் படகு போக்குவரத்தை தொடங்கி வைத்தார். கொரோனா ஊரடங்கு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த படகு போக்குவரத்தை மீண்டும் தொடங்க ஏதுவாக புதிதாக வாங்கப்பட்ட 2 படகுகளும் பயன்படுத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
பாலியல் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள விசாரணை கைதி காசிக்கு நாகர்கோவில் கிளைச்சிறையில் சலுகை அளிக்கப்பட்டதாக எழுந்த புகார் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சிறைத்துறை டிஐஜி பழனி தெரிவித்துள்ளார். பாளையங்கோட்டை மத்திய சிறையில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறைச்சாலைக்கு வந்த பிறகு காசியின் நடவடிக்கைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்றார். பாளையங்கோட்டை மத்திய சிறை வளாகத்தில் சிறைவாசிகளால் அமைக்கப்பட்டுள்ள மூலிகைப் பண்ணை மூலம் கிடைக்கப்பெறக்கூடிய பொருட்களை சிறைச்சாலை சந்தைகள் மூலம் விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக தற்போதைய கொரோனா காலகட்டத்தில் சிறைவாசிகள் மூலமாக சுமார் 100,000 முகக்கவசங்கள் தயாரிக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டிருப்பதுடன் சிறை வளாகங்களில் காளான் மற்றும் தேனீ வளர்ப்பு மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ஐசிசியின் புதிய தலைவராக நியூசிலாந்து கிரிக்கெட் வாரியத்தைச் சேர்ந்த கிரேக் பார்க்லே தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதுவரை தலைவராக இருந்த இந்தியாவைச் சேர்ந்த சஷாங்க் மனோகர் பதவி விலகியதை அடுத்து கிரேக் பார்க்லே இப்பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தம்மை தலைவராக தேர்வு செய்த சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் மற்றும் அதன் இயக்குநர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். அனைத்து நிர்வாகிகளுடனும் ஒருங்கிணைந்து கிரிக்கெட் விளையாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்காக தாம் பாடுபடப் போவதாக கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிவர் புயல் அதிதீவிர புயலாக மாறி இன்று இரவு முதல் நாளை அதிகாலைக்குள் புதுச்சேரி அருகே கரையை கடக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இன்று தண்ணீர் திறப்பு. வினாடிக்கு 1,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. செம்பரம்பாக்கம் ஏரியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆய்வு. 13 மாவட்டங்களுக்கு நாளை விடுமுறை. இந்தியாவில் ஜனநாயக அமைப்புகள் வலுவாக செயல்படுகின்றன. நாடாளுமன்ற சட்டப்பேரவைத் தலைவர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பேச்சு. ஐசிசி புதிய தலைவராக நியூசிலாந்தின் கிரேக் பார்க்லே தேர்வு செய்யப்பட்டு கிரிக்கெட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு பாடுபடப் போவதாக பேட்டி. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் நிவர் புயல் சிறப்பு செய்திகள் 3 மணிக்கு காணலாம். வணக்கம்.